to Brothermentor IAS. Today we are going to discuss about river Kaveri and the dam Kallanai. Tamil Nadu la nereya anigal irukku ana kurippa Kallanaiya pathi nama yen padikkanum appadina poduva ora anai kattradhukku அங்க இருக்க காடுகள் அழிக்கப்படும், விலங்குகளும் மனிதர்களும் இடம் பெயர்வாங்க, அங்க இருக்க நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஆனா இந்த மாதிரி எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளுமே இல்லாம அந்த நதிநீர் ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரியே கட்டப்பட்ட அணைதான் Kallanai. சராசரியா ஒரு அணையினுடைய வாழ்நாள் அப்படின்னா அது 500 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 2000 ஆண்டுகள் கடந்தும் Kallanai வந்து இன்னமும் இருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா உலகத்துல இருக்க பழமையான அணைகள்ல இன்னமும் புழக்கத்துல இருக்கிற அணை அப்படின்னா அது கரிகாலன் கட்டிய Kallanai. கரிகால சோழன் வந்து முற்கால சோழர்களை சேர்ந்தவர். இவருடைய இந்த Kallanai தான் அடுத்து வந்து பிற்கால சோழர்களான ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிற சோழ மன்னர்களுக்கும் நீர் மேலாண்மையில ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கும். காவிரி கர்நாடகா மாநிலத்துல இருக்க குடகு மாவட்டத்துல பிரம்மகிரி ஹில்ஸ்ல இருந்து தொடங்குது. காவிரியால எந்த 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடு கர்நாடகா. இந்த 2 மாநிலத்துல மட்டும்தான் காவேரி ஓடுதா அப்படின்னா இல்ல, காவேரி பாண்டிச்சேரி கேரளா. சோ மொத்தம் 4 இடங்கள்ல காவேரி ஓடுது. அது எது எதுன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி. இப்ப இருக்கிற மாதிரி இந்த நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை அப்படின்றது அப்போ இல்ல, அப்ப இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா வெள்ளம். இது தடுக்கிறதுக்காக தான் முற்கால சோழன் ஆகிய கரிகால சோழன் Kallanai அணையை கட்டினார். கரிகால மன்னனுக்கு பல பெயர்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா கரிகால வளவன், கரிகால பெருவளத்தான் வளவன், திருமாவளவன், கரிகால சோழ பெருவளத்தான் பொன்னி கரிகண்ட பூபதி. அது மட்டும் இல்லாம சங்க கால இலக்கியங்கள்ல காவேரிக்கும் கரிகால சோழ பேராறு பொன்னியாறு அப்படின்ற பெயர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. Kallanaiயோட பெயர் கூட கச்சிறை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது கற்களால் ஆன சிறை அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியும். பிரிட்டிஷர்ஸ் வந்த பிறகுதான் Kallanai காவேரி அப்படின்ற பெயர் வந்து நிலைத்து நிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கரிகால மன்னனை பற்றி பட்டினப்பாலை, பொருணராற்றுப்படை, தெலுங்கு சோழ கல்வெட்டுகள், திருவாலங்காடு செப்பேடுகள், இதெல்லாம் கரிகால மன்னனுடைய பல முக்கிய குறிப்புகளை சொல்ற கல்வெட்டுகள். இது மட்டும் இல்லாம தமிழகத்துல பல கல்வெட்டுகள் பல கோயில்கள்ல இருக்கு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் இரிகேஷன் சர் ஆர்தர் காட்டன் 1828ல் காவேரியை பத்தின ரிசர்ச் பண்ண வராரு. அதாவது ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயிற காவேரி தண்ணீர் மேல களிமண்ணும் கல்லாலும் ஆன ஒரு அமைப்பு எப்படி வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற ரிசர்ச் பண்ணாரு. இப்ப இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் அணை, மேட்டூர் அணை இதெல்லாமே 1932ல் கட்டப்பட்டது. அப்ப எந்த ஒரு நீர்த்தேக்கமுமே இல்லாம காவேரி வந்து தன்னுடைய முழு வேகத்துல கர்நாடகால இருந்து வரும் பொழுது அகண்ட காவேரியா மாறி திருச்சி கிட்ட வரும் பொழுது அது தடுக்கிறதுக்கு கரிகாலன் கட்டிய Kallanai வந்து எந்த மாதிரி கட்டப்பட்டது அப்படின்னு ரிசர்ச் பண்ணாரு. இப்ப நம்ம கடல்ல போய் நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய கால்கள்ல அந்த தண்ணீரை சூழ்ந்து நின்றுட்டு அது போகும் பொழுது ஒரு மண் அரிப்பு ஏற்படும். அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. நீரோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி வரும் பொழுது இந்த பாறைகளை கொண்டு போய் போட்டுறாங்க. அந்த பாறைகள் அந்த நீரோட வேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கரைந்து உள்ள போகுது. அப்படி உள்ள போற பாறைகளுக்கு மேல இன்னும் ஒரு பாறை அப்படின்னு வைக்கப்படுது. இந்த 2 பாறைகளுக்கும் நடுவுல ஏதோ ஒரு வகையான களிமண் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த களிமண் தான் 2000 ஆண்டுகளா Kallanaiனுடைய முழு வீரியத்தையும் தாங்கி வெள்ளத்தை தடுக்குது. அப்ப இருந்த பெரிய பிரச்சனை வந்து நதிநீர் பங்கீட்டு கிடையாது, வெள்ளம் தான் அப்ப இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. சோழ நாடு சோறுடைத்து, இந்த வாக்கியம் வந்து முக்கியமா நெல் அறுவடைய காட்டுது. அப்போ இவ்வளவு வெள்ளம் வரும் பொழுது சோழ நாட்டுல வந்து அந்த வருஷத்துக்கான பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கரிகாலன் வந்து இந்த Kallanaiய வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. காவேரியினுடைய கிளை நதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இத ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், லெப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு நம்ம படிக்கணும். லெப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா ஹரங்கி, ஹேமாவதி, சிம்ஷா, அக்ரவதி. ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா லக்ஷ்மண தீர்த்தா, கபினி, சுவர்ணவதி, அமராவதி, பவானி, நொயில். அதே மாதிரி காவிரியில இருக்க 2 நீர்வீழ்ச்சி என்ன அப்படின்னா ஒகேனக்கல், நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று,
இன்னொன்னு சிவசமுத்ரா ஃபால்ஸ். இந்த ரெண்டே ரெண்டு நீர்வீழ்ச்சி தான் ரிவர் காவேரியில இருக்கிறது. ரிவர் காவேரியில எத்தனை டேம்ஸ் இருக்கு, அது என்னென்ன டேம்ஸ் அப்படின்னா, கிருஷ்ணராஜசாகர் டேம், கல்லணை, மேட்டூர், ஹேமாவதி, கமினி, அமராவதி, பானசுரா சாகர், இதெல்லாம் காவேரி அணை மேல இருக்கிற அணைகள். அது மட்டும் இல்லாம காவேரி தமிழ்நாட்டுல ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாயுது. அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்க பாக்கணும். தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டங்கள், அதாவது கரூர், இந்த மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னா அது தஞ்சாவூர். ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிப்ரவரி 2020 தமிழ்நாட்டில் உள்ள டெல்டா பகுதிகள், அதாவது காவேரி பாயிற டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் கவர்மெண்ட் 2011 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 கேரளா கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியால இப்ப 3 ஸ்டேட்ஸ்ல வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் இருக்கு. அது எது எதுனா உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு. சோ இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எந்த வகையில வந்து மக்களுக்கு, விவசாயிகளுக்கு உதவி செய்யும் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளோரேஷன் லைசன்சிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹைட்ரோ கார்பனை பத்தி நீங்க படிப்பீங்க. அதுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத பத்தி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாம ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளரேஷன் எந்த இடத்துலயுமே பண்ண முடியாது. எந்த இடத்துலனா, அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச பகுதிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அத்தாரிட்டி இல்லாம அங்க எதையுமே எக்ஸ்பிளோர் பண்ண முடியாது. இதுதான் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். டுடே வி டிஸ்கஸ்ட் அபவுட் ரிவர் காவேரி. அது சம்பந்தமான ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்றதுக்கு கீழே தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வருது அப்படின்னா, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், கடலூர், இந்த 8 டிஸ்ட்ரிக்டும் ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோனுக்கு கீழே வருது. அதே மாதிரி கரிகால சோழனை பத்தி நம்ம படித்தோம். கரிகால சோழன் அப்படின்றவர் ஏர்லி சோழாஸை சேர்ந்தவர். ஏர்லி சோழாசினுடைய கேபிட்டல் எது அப்படின்னா உறையூர். அது மட்டும் இல்லாம இப்ப வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, நர்மதா, தப்தி, சபர்மதி, மாஹி, லூனி. ஈஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ்ல தான் காவேரியே வரும். காவேரி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், பெரியார், வைகை, சுபர்ணரேகா, பிராமணி, சாரதா, இதெல்லாம் ஈஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ்ல வரும். இப்ப இந்த நதிநீர் பிரச்சனையை பத்தி நம்ம பார்க்கலாம். இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் எப்ப வந்தது அப்படின்னா, 1956 வந்தது. இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன பவர் நமக்கு தருது அப்படின்னா, ரெண்டு மாநிலங்கள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் நதிநீர் தொடர்பா பிரச்சனையில ஈடுபட்டாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆணையத்தை நிறுவலாம், ஒரு ட்ரிபியூனல நிறுவி அந்த நதிநீர் பிரச்சனை தொடர்பா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் அத்தாரிட்டி ஒரு ட்ரிபியூனல் அமைக்கிறதுக்காக தருது. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, த டெசிஷன் ஆஃப் த ட்ரிபியூனல் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட். இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது, இதற்கு மேல நம்மளால மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்றது சொல்லப்படுது. ஆல்சோ ஆர்டிகல் 262 டீல்ஸ் வித் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர். ஓகே காய்ஸ், வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. சோ இந்த பேண்டமிக் கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கு, நிறைய நெகட்டிவ் நியூஸ் கேட்கிறோம். சோ டெய்லி பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், பிளீஸ் டூ மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கான்சென்ட்ரேஷனும் நம்மளை சுத்தின ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கும். காலையில தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு இன்பிட்வின் எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி உங்களை ஹிட் பண்ற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் புக்கை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. தட் வில் இன்க்ரீஸ் ஆர் கான்சென்ட்ரேஷன் பார். ஓகே காய்ஸ், சீ யூ.